என்றும் இளமையாக வைக்கும் கருவேப்பிலையின் மருத்துவ குணங்கள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மிக சுவையாக சமைப்பதற்காக பல்வேறு சுவையூட்டிகள் சமையலில் சேர்க்கப்படுகின்றன அவற்றில் மிக முக்கியமானது கருவேப்பிலை ஆகும் கறிவேம்பு அல்லது கறிவேப்பிலை என்று அழைக்கப்படும் இது பல மருத்துவ குணங்கள் மிக்கதும் ஆகும் கறிவேப்பிலையில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் பி டூ வைட்டமின் சி போன்ற உயிர் சத்துக்கள் நிரம்பியுள்ளன மேலும் சுனாம்பு சத்தும் இரும்பு சத்தும் அதிகமாக உள்ளன இதில் ஆன்டிபாக்டீரியா மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளதால் சருமத்திற்கு பொலிவை கொடுக்கிறது கறிவேப்பிலையை பேஸ்ட் போல அரைத்து அதனுடன் மஞ்சள் சேர்த்து பருக்கள் உள்ள இடத்தில் தடவினால் பருக்கள் மறைந்துவிடும் கருவேப்பிலையில் இரும்பு மற்றும் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக உள்ளதால் உடலின் அனைத்து பாகங்களுக்கும் சீராக ஆக்சிஜன் கிடைக்க வழிவகை செய்கிறது அதன் மூலம் உடலில் இரத்த அணுக்கள் குறைந்து விடாமல் பாதுகாக்கிறது பித்தத்தை தனித்து உடல் சூட்டை ஆற்றும் அதோடு கருவேப்பிலை கீரை மனதுக்கு உற்சாகத்தையும் கொடுக்க வல்லது குமட்டல் சீதப்பேதியால் உண்டான வயிற்று உளைச்சல் நாட்பட்ட காய்ச்சல் ஆகியவற்றை கருவேப்பிலை குணப்படுத்தும் பித்த மிகுதியால் உண்டாகும் பைத்தியத்தை குணப்படுத்த கருவேப்பிலை உதவுகின்றது வாந்தி நாக்குருசியற்று போதல் வயிற்றோட்டம் சாப்பிட்டவுடன் மலங்கழிக்கும் உணர்வு பசியற்ற நிலை சளி ஆகியவற்றை கருவேப்பிலை குணப்படுத்தும் கண்கள் ஒளிபரவும் முடி நரைக்காமல் இருக்கவும் மேனி எழில் பெறவும் கருவேப்பிலை உதவுகின்றது நாம் சாப்பிடும் உணவுகள் செரிமானமாகாமல் இருந்தால் கொழுப்புகள் படிந்து தொப்பை ஏற்படும் கருவேப்பிலையை தினமும் காலையில் சிறிதளவு உட்கொண்டு வந்தால் கொழுப்புகளை கரைப்பதுடன் உடல் செயலியல் மாற்றத்தையும் அதிகரிக்கும் கருவேப்பிலை உடலில் உள்ள நச்சுக்களையும் வெளியேற்றுகிறது எனவே உடல் எடை அதிகரிப்பதை தடுக்கிறது கிட்ட கொழுப்புகளை எரிக்கும் பொருள் கறிவேப்பிலையில் அதிகம் உள்ளது எனவே கொலஸ்ட்ரால் பிரச்சனையால் அவதிப்படும் நபர்கள் இதை தினமும் காலையில் உட்கொண்டு வரலாம் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கருவேப்பிலை குறைப்பதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது மிகவும் ஏற்றதாகும் அவர்கள் உணவில் கருவேப்பிலையை தாராளமாக சேர்த்து கொள்ள வேண்டும் நீரிழிவு நோயாளிகள் காலையில் பத்து கருவேப்பிலையும் மாலையில் பத்து கருவேப்பிலையும் பறித்தவுடனேயே வாயில் போட்டும் என்று சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தின் சர்க்கரையின் அளவு கட்டுப்படும் கருவேப்பிலை சார் இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களை பலப்படுத்துகிறது பத்திய உணவு சாப்பிடுபவர்கள் கருவேப்பிலை துவையலை சேர்த்துக் கொள்வது நல்லது வெறும் வயிற்றில் தினமும் கருவேப்பிலையிலேயே மென்று சாப்பிட வேண்டும் இப்படியே மூன்று மாதங்கள் சாப்பிட்டு வந்தால் நீரிழிவால் உடல் பருமனாவது தவிர்க்கப்படும் சிறுநீரில் சர்க்கரை வெளியேறும் அளவும் குறைந்துவிடும் கருவேப்பிலையை நிழலில் உரத்தி காய வைத்து பொடியாக்கி கஷாயம் செய்து காலை மாலை குடித்து வந்தால் உடலில் சர்க்கரையின் அளவை சீராக வைத்திருக்கும்